வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் மதிய நேர பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு செய்திகளோடு நான் புஷ்கரணி ரவீந்திரன். வடமராட்சி கிழக்கு செம்பியன்பற்று பகுதியில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற விபத்தில் காயமடைந்து சிகிச்சை பெற்று வந்த முன்னாள் போராளி இன்று ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். மாமுனையில் இருந்து தாளையடி நோக்கி சென்ற மோட்டார் சைக்கிளும் செம்பியன்பற்று கடற்கரை வீதியில் இருந்து உள்ளக வீதிக்கு பயணித்த மோட்டார் சைக்கிளும் செம்பியன்பற்று வடக்கு நாட்சந்தியில் ஒன்றுடன் ஒன்று மோதியே இவ்விபத்து இடம்பெற்றது. விபத்தின் போது பலத்த காயமடைந்த மாமுனையைச் சேர்ந்த கடற்புலி முன்னாள் போராளியும் கன்னிவடி அகற்றும் மனிதாபிமான பணியை மேற்கொண்டு வந்தவருமான புரட்சி எனப்படும் நடேசு பரமேஸ்வரன் என்பவர் படுகாயம் அடைந்த நிலையில் யாழ் போதனா மருத்துவமனை அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்தார். இந்த நிலையிலேயே இவர் சிகிச்சை பலனின்றி இன்று காலை உயிரிழந்துள்ளார். உடற்கூற்று பரிசோதனையின் பின்னர் சடலத்தை உறவினர்களிடம் ஒப்படைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதுடன் விபத்து குறித்து மருதங்கேணி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இன்று முதல் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் பிற்பகல் வேளையில் இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கான சாதகமான சூழ்நிலை நிலவி வருகின்றது. மேல் சப்ரஹமுவ வடக்கு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்தறை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் காலை வேளையிலும் மழை பெய்யும் என யாழ் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் பிரதி பணிப்பாளர் டி என் சூரியராஜா தெரிவித்துள்ளார். இவ்வாறாக அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் ஊவா மாகாணத்தின் சில இடங்களில் சுமார் 75 மில்லிமீட்டர் அளவில் ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும். தொடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னலினால் ஏற்படும் பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் என்றார். அனர்த்தம் குறித்தான தகவல்களை வழங்குவதற்கு டிஎம்சி 117 அழைக்கவும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தமிழரசுக் கட்சியானது ஒரு தேசிய பட்டியல் ஆசனத்திற்காக திருகோணமலை மற்றும் அம்பாறை மாவட்டங்களில் இரு பிரதிநிதிகளை இழக்கும் நிலையினை ஏற்படுத்தப் போவதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். வவுனியாவில் நேற்று இடம்பெற்ற ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் செயற்குழு கூட்டத்தின் பின்னர் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், தமிழ் மக்களின் உரிமைகளுக்காக பொது கட்டமைப்பானது தொடர்ந்தும் பணியாற்றும் என்பதை நாம் இருதரப்பும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இந்த நாடாளுமன்ற தேர்தலை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஊடாக சங்கு சின்னத்தில் போட்டியிடுவதற்கு தீர்மானித்திருக்கின்றோம். போட்டியிடும் வேட்பாளர்கள் தொடர்பான இறுதி முடிவுகள் விரைவில் அறிவிப்போம். நாங்கள் பிரிந்து நிற்பதால் திருகோணமலை மற்றும் அம்பாறை மாவட்டங்களின் தமிழ் பிரதிநிதித்துவத்தை இழந்துவிடும் நிலை இருக்கிறது. கடந்த முறை அம்பாறையில் அந்த இடத்தை இழந்திருக்கிறோம். எனவே அங்கு தமிழ் பிரதிநிதித்துவத்தினை காப்பாற்றுவதற்கான 2 வழிமுறைகளை தமிழரசுக் கட்சிக்கு கூறியிருக்கின்றோம். இது தொடர்பில் தமிழரசுக் கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா, செயலாளர் சத்தியலிங்கம் மற்றும் ஸ்ரீ ஸ்ரீதரன் ஆகியோருடன் நானும் செல்வம் அடைக்கலநாதனும் சித்தார்த்தனும் பேச்சுவார்த்தையிலும் ஈடுபட்டிருந்தோம். எனவே இருதரப்பும் இணைந்து வேட்பு மனுக்கள் தாக்கல் செய்யப்படும் போதே அந்த பிரதிநிதித்துவம் காப்பாற்றப்படும். ஆகவே 7 திகதிக்கு முன்னர் உத்தியோகபூர்வமான பதிலை அறிவிக்குமாறு நாம் அவர்களிடம் கேட்டுக் கொள்கின்றோம். திருகோணமலையில் வீட்டு சின்னத்திலும் அம்பாறையில் சங்கு சின்னத்திலும் தேர்தலை கேட்கலாம் என நாம் முன்னர் பேசியிருந்தோம். அது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தது. தற்போது அனைத்து இடங்களிலும் தமிழரசு கட்சி தனித்து போட்டியிடுவதாக கூறுகின்றார்கள். அது நடந்தால் இந்த மாவட்டங்களின் ஆசனங்கள் இழக்கப்படும் நிலையே ஏற்படும். இந்த விடயங்களை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் 5 கட்சிகள் மற்றும் 36 மேற்பட்ட பொது அமைப்புகள் ஒன்று கூடி இந்த முடிவிற்கு வந்துள்ளார்கள். மாறாக எல்லா இடத்திலும் நாங்களே நிற்க வேண்டுமென்றால் இது பிடிவாதமே. தங்களுக்கு தேசிய பட்டியலை கூட்டிக் கொள்வதே அவர்களது நோக்கம். ஒரு தேசிய பட்டியலுக்காக 2 ஆசனங்களை இழக்கப் போகிறார்கள். இது போல ஒரு முட்டாள்தனமான முடிவு எதுவும் இருக்காது. அத்துடன் சுமந்திரனுக்கு எவ்வளவு தூரம் வடக்கு கிழக்கு பிரச்சனைகள் புரியுமோ புரியாதோ என்று எனக்கு தெரியாது. ஆனால் மாவை சேனாதிராஜா, ஸ்ரீதரன் ஆகியோர் இதனை புரிந்து கொள்வார்கள் என்றார். மேலைப்பாளையத்தில் குப்பை தொட்டியில் வீசப்பட்ட ஆண் சிசு ஒன்று நேற்று முன்தினம் வியாழக்கிழமை மீட்கப்பட்டது. மேலைப்பாளையம் ராஜா நகரில் உள்ள குப்பை தொட்டியில் பச்சிளம் ஆண் குழந்தையொன்று சடலமாக கிடந்ததை அடுத்து மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் மேலைப்பாளையம் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். தகவலை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் சிசுவின் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அத்துடன் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பிறந்து சில மணி நேரமே நிலையில் குழந்தையின் சடலத்தை வீசிச் சென்றது யார் என்பது குறித்து அறிய அப்பகுதி கண்காணிப்பு கேமரா பதிவுகளையும் போலீசார் ஆய்வு செய்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.
இஸ்ரேல் காசா மீது தொடர் தாக்குதல் நடத்தி வருகின்றமையினால் அரசியல் ரீதியாக இதற்கு தீர்வு காண்பதற்காக இஸ்ரேலிற்கு ஆயுதங்கள் வழங்குவதை நிறுத்தியுள்ளோம் எனவும் போரை நிறுத்த மற்றைய நாடுகளும் இதனை முன்னெடுக்க வேண்டும் எனவும் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் அறிவித்துள்ளார். கடந்த மாதம் இஸ்ரேலுக்கான ஆயுத விற்பனை உரிமங்களில் சிலவற்றை பிரித்தானியாவின் புதிய அரசாங்கம் ரத்து செய்துள்ளது. இந்த முடிவை இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கடுமையாக விமர்சனம் செய்திருந்தார். கடந்த வாரம் இஸ்ரேலுக்கான புதிய ஆயுத ஏற்றுமதி உரிமங்களுக்கு ஜெர்மனி இடைநிறுத்தம் செய்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. காசா மீதான தாக்குதல் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் நிலையில் இஸ்ரேல் ராணுவம் தற்போது ஹிஸ்புல்லா படைகள் மீது போர் தொடுக்க தொடங்கியுள்ள நிலையிலேயே பிரான்ஸ் ஜனாதிபதி மேக்ரோன் ஆயுத ஏற்றுமதி தடை குறித்து உலக நாடுகளுக்கு கோரிக்கை வைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தர்ம முழக்கம் என்று அழைக்கப்படும் கிளிநொச்சி தர்மபுரம் மத்திய கல்லூரி மற்றும் கிளிநொச்சி முழங்காவில் மகாவித்யாலய பாடசாலைகளுக்கு இடையிலான 7வது தர்ம முழக்க துடுப்பாட்ட தொடர் நேற்றும் தர்மபுரம் மத்திய கல்லூரி மைதானத்தில் நடைபெற்றது. நேற்றைய 2வதும் இறுதி நாளுமான போட்டியில் தர்மபுரம் மத்திய கல்லூரி அணி 170 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் முழங்காவில் மகாவித்யாலய அணியை வீழ்த்தி 7வது தர்ம முழக்கத்தை தனதாக்கிக் கொண்டது. தர்மபுரம் மத்திய கல்லூரி அணியினர் 1வது இன்னிங்ஸில் 126 ஓட்டங்களையும் 2வது இன்னிங்ஸில் 170 ஓட்டங்களையும் பெற்றனர். முழங்காவில் மகாவித்யாலய அணியினர் 1வது இன்னிங்ஸில் 52 ஓட்டங்களை பெற்றனர். 244 ஓட்டங்களால் தர்மபுரம் மத்திய கல்லூரி முன்னிலை வகிக்க 245 ஓட்டங்கள் பெற்றால் வெற்றி என்ற நிலையில் பதிலுக்கு 2வது இன்னிங்ஸில் துடுப்பெடுத்தாடிய முழங்காவில் மகாவித்யாலய அணி 52.2 பந்து பரிமாற்றங்களில் 74 ஓட்டங்களுக்கு சகல இலக்குகளையும் இழந்த நிலையில் 170 ஓட்டங்களால் தர்மபுரம் மத்திய கல்லூரி அணி வெற்றி பெற்றது. இவ்வாறாக போட்டியின் ஆட்ட நாயகனாக தர்மபுரம் மத்திய கல்லூரியின் ஆர் தமிழ்வாணனும் சிறந்த துடுப்பாட்ட வீரராக தர்மபுரம் மத்திய கல்லூரியின் கே ரோபின்சனும் சிறந்த பந்துவீச்சாளராக தர்மபுரம் மத்திய கல்லூரியின் வை டிசாந்தனும் சிறந்த களத்தடுப்பாளராக தர்மபுரம் மத்திய கல்லூரியின் எஸ் துசாந்தனும் சகலதுறை வீரராக தர்மபுரம் மத்திய கல்லூரியின் ஆர் தமிழ்வாணனும் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். இதுவரை நடைபெற்ற 7 போட்டிகளில் தர்மபுரம் மத்திய கல்லூரி 5 போட்டிகளில் வெற்றி பெற்றிருப்பதுடன் முழங்காவில் மகாவித்யாலயம் 1 போட்டியிலும் வெற்றி பெற்றது. 1 போட்டி சமநிலையில் நிறைவடைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலையொலியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள எமது உதயன் டிஜிட்டல் வலையொலி பக்கத்தினை பின்தொடருங்கள். வணக்கம்.